அறிவில் சேதாக்கம் வருகிறதா அல்லது பிரபஞ்ச சக்தி மாறுதலை சேர்ந்து இது ஒரு அளவுக்கு விதியா மதியா அப்படின்ற மாதிரி கேள்வி மாதிரி குறிச்சுக்கலாம். தேர்தலில் நம்ம ஒரு ஆள் மட்டும் போட்டு போடாததான் என்ன கேட்டு போச்சு, நம்ம ஒரு ஆள் மட்டும் தண்ணி போட்டு விடுறதுதான் என்ன கேட்டு போச்சு, எல்லாரும் பாதுகாப்பு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது, சில சமயங்களும் தீர்மானிக்கும். ஆனா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல நம்முடைய ஓட்டுக்கும் ஒரு பங்கு உண்டு இல்லையா? அதே மாதிரி நாம இந்த உலகத்துல பிறக்கிறத சில விஷயங்கள் தீர்மானிக்கும். பொதுவா நாம கர்மம்னு சொல்லுவோம். நம்முடைய கர்மம் என்ன அப்படிங்கறது நம்முடைய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். பெரிய திறமசாலியா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க, ஆனா பிரபலம் ஆக மாட்டாங்க. 5 பைசாவுக்கு ஒன்னும் இருக்காது, ஆனா பிரபலம் ஆயிடுவாங்க. சில பேர் திறமை இருந்தும் பிரபலம் ஆவாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்முடைய கர்மம் தீர்மானிக்கும். பொதுவா உலகத்துல கடவுளுடைய ஒரு நியதி இருக்கு, சூரியன் உதிக்குது, அது கடவுளுடைய நீதிப்படி. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோ தேவி சூரிய, கடவுள் மேல இருக்கிற பயத்தினால அதாவது கடவுளுக்கு கட்டுப்பட்டு காற்று வீசுது, சூரியன் உதிக்குது, சூரிய சந்திரர்கள் வர்றாங்க அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு வரி. அப்ப கடவுளுடைய ஆணை அல்லது கடவுளுடைய நியதி ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல சைக்காலஜிக்கல் ஆர்டர் இருக்கு, பிசியாலஜிக்கல் ஆர்டர் இருக்கு, பிசிக்கல் ஆர்டர் இருக்கு, இப்படி பல விதமான கெமிக்கல் ஆர்டர்கள் இருக்கு. இப்ப இது இது இப்படி இப்படி இருந்தா இது இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம எதனால வரோம்னா சில ஒழுங்கு முறைகள் இந்த உலகத்துல இருக்கு. அத மாதிரி நாம பிறக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய அடிப்படையில பிறக்கிறோம் அப்படிங்கிறது. ஆன்மீகத்துல பல படிக்கட்டு இருக்கு, அதுல ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு படி நம்ம பூர்வ ஜென்ம கர்ம பலன் அடிப்படையில பிறக்கிறோம். இதுல உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சில பேர் உங்களுடைய லைஃப் இந்த ஜென்மத்தில் இப்படித்தான் போகும் அப்படின்னு சொல்லிட முடியும். இன்னும் சில பேர் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க என்ன என்ன கர்மாவனால பிறந்திருக்கீங்க, உதாரணத்துக்கு குரு கர்மால நீங்க பிறந்திருக்கீங்க, நட்சத்திரம் என்னதுன்னு தெரிஞ்சாலே நீங்க குரு கர்மால பிறந்திருக்கீங்க, போன ஜென்மத்தில் உங்க குருவுக்கு நீங்க அவசாரப்பட்டிருக்கீங்க, அதனால இந்த ஜென்மத்திலேயாவது பார்த்து எரிமட்ட போய் வைக்காதீங்க அப்படின்னுலாம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஜோசியர் எல்லாம் இருக்காங்க, எல்லா ஜோசியர்களும் செய்யறாங்களா நான் சொல்ல மாட்டேன், ஆனா அப்படிப்பட்டவர்களும் இருக்காங்க. நாம சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்னா விதிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முடிவு பண்றது இல்லை. அந்த போது நம்ம நிறைய பேர் அப்படி என்ன இருக்கு, எது நடந்தாலும் தலையெழுத்து எல்லாம் விதி தான் தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்படி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஆயுஷ், நம்முடைய எவ்வளவு நாள் ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு விதியில இருக்கும். ஜென்ம, நாம எந்த ஊர்ல பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் நம்முடைய விதியில இருக்கும். போகம், நாம இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கணும், அதுவும் நம்ம ஜாதகத்துல விதியில இருக்கும். இப்போ நம்முடைய கர்ம பலன் தான் விதி அப்படிங்கிறது நம்முடைய கோட்பாடு. இந்த கர்ம பலன் இதுக்கு முன்னாடி நாம செய்த செயல்களுடைய பலன்களுடைய தொகுப்பு. இதுக்கு முன்னாடிங்கிற போது இதுக்கு முந்தின நிமிஷத்துல இருந்து நாம இப்ப என்ன சாப்பிட்டுட்டு வந்தோம், அது நம்ம உடம்பு ஒத்துக்கிட்டுதா ஒத்துக்கிடலையாங்கிறத பொறுத்து அடுத்த நிமிஷம் தீர்மானிக்கப்படும். அப்ப விதிகள் முன் ஜென்மத்துல மட்டும் கிடையாது, நாம பிறப்பு எடுக்கும் போது உள்ள விஷயங்கள் முன் ஜென்மத்துல உள்ளது அடிப்படையில வந்தாலும் அதற்கு பிறகு அது அப்பப்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க போன நிமிஷத்துல என்ன செய்தீங்க அப்படிங்கறத பொறுத்து அடுத்த நிமிஷம் தீர்மானிக்கப்படும்.
இந்த மாதிரி அப்பப்ப நம்ம போன் எல்லாம் ஆப் எல்லாம் அப்டேட் ஆகுறது மாதிரி இதுவும் அப்பப்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இனி நம்ம இதுக்கு முன்னாடி செய்த ஜென்மங்களுடைய கர்மத்தினுடைய தொகுப்பு சஞ்சிதம் சொல்லுவாங்க. அதுல வந்து நாம நரியா நத்தையா நண்டா வண்டா பறக்கிறதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டியும் அந்த கர்ம தொகுப்புல இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு முன்னாடி வந்து அந்த பிறப்பை நாம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நமக்கு இப்ப வந்து மனுஷ பிறவி முன்னாடி வந்து மனுஷ பிறப்பு எடுத்துக்கிறோம். இதுக்கு அர்த்தம் நம்ம வேற பிறப்பெல்லாம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் அங்க இல்லைன்னு இல்லை, அங்க பல விதமான ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒரு ஆப்ஷன் ஹைலைட் ஆகி அந்த ஜென்மம் நமக்கு கிடைக்கும். இது எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, நாம இந்த மாதிரி முக்கியமா மனித பிறவி எடுக்கும்போது மனித பிறவிக்கு அப்படின்ட்டு ஆறாவது அறிவு அல்லது தர்ம அதர்ம ஞானம் விவேகம்ங்கிறது கொடுத்துருக்கு. ராமகிருஷ்ணா என்ன சொல்வார், ஒரு பசுவை ஒரு கயிற்றுல கட்டி போட்டிருக்கு, தரையில அரைஞ்சு கட்டி போட்டிருக்கு. இந்த கயிற்றினுடைய நீளத்துக்கு அந்த பசுவுக்கு செயல் சுதந்திரம் ஃப்ரீ வில் உண்டு. அப்போ நமக்கு ஒரு 1000 ரூபாய் இழக்கணும்னு தலைவர் இருந்ததுன்னா அந்த 1000 ரூபாய நாம ஒரு ஆளுக்கு தானம் கொடுத்தும் இழக்கலாம், அந்த 1000 ரூபாய்க்கு நாம டாஸ்மாக்ல கொடுத்தும் இழக்கலாம், இல்ல 1000 ரூபாய்க்கு இருட்டடி அடிக்கிறது கொடுத்தும் இழக்கலாம். இதன் மூலமாக நாம தானம் கொடுக்கும்போது நாம 1000 ரூபாய் இழக்கணுங்கிறது விதியா இருந்தா அந்த விதியை நாம நடைமுறைப்படுத்தும் போது அங்க நம்ம ஃப்ரீவில் உபயோகிக்கிறதுனால நம்ம தானம் பண்றோம். தானம் பண்றதுனால புண்ணிய பலன் நம்ம சம்பாதிக்கிறோம். இதை வந்து ஆகாமி அப்படிம்பாங்க. இப்ப சஞ்சிதம் வந்து இருக்கு, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சத்தை நம்ம செலவுக்கு எடுத்துட்டு வர்றோம், அது பிராரப்தம் அல்லது விதியும் சொல்றோம். அந்த விதியை நாம அனுபவிக்கும் போது சில காரியங்கள் நம்முடைய செயல் சுதந்திரத்தினால செய்வோம். செயல் சுதந்திரத்தினால நாம அப்படி செய்யும் போது அதுக்கு ஒரு கர்ம பலன் வரும், புண்ணிய பாவம் வரும். அந்த புண்ணிய பாவம் ஆகாமின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாமி இந்த ஜென்மத்திலேயோ வரக்கூடிய ஜென்மங்கள்லேயோ போய் சேர்ந்து. அப்போ நாம இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரீவில்ல பயன்படுத்தி நல்ல காரியங்கள் செய்தோம் அப்படின்னா அது நமக்கு புண்ணிய பலனாக போய் சேரும், கெட்ட காரியங்கள் செய்தோம் அப்படின்னா அது பாவ பலனாக போய் சேரும். அப்போ நாம நம்முடைய பிறப்பு அப்படிங்கறது நம்ம கையில இல்லை. நமக்கு யார் அப்பா அம்மாவா இருக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த பாஷையில பிறக்கணும், எந்த நேரத்துல பிறக்கணும், என்ன உயரத்துல பிறக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கையில இல்லை, கடவுள் தான் தீர்மானிக்கிறார். நாம எத்தனை ஆயுசு வாழணும் அப்படிங்கறதுலயும் கடவுளுடைய தீர்மானம் இருக்கு. ஆனா அத சில பேர் மாத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னு புராண கதைகள் இருக்கு. சாவித்ரி சத்யாவனுடைய வாழ்க்கை நாட்கள மாத்திட்டார், மார்க்கண்டேயர் தன்னுடைய வாழ்க்கை நாட்களை மாத்திட்டார். அப்ப அதுல கூட நம்ம முயற்சி பண்ணினால் மாற்ற முடியும் அப்படிங்கறத பாக்கிறோம். அதுக்கப்புறம் நாம இந்த ஜென்மத்தில என்னென்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு விதிப்படி தீர்மானிக்கப்படும். அதுக்கும் மேல நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா நாம நம்மளுடைய தலைவிதியம் தீர்மானிக்கிறவங்களாக மாறுவோம். விவேகன் சாமி சொல்லுவார், சிலையும் நானே சிற்பியும் நானே அப்படின்னு. அதாவது நாம இதுவரைக்கும் செய்த செயல்கள் நம்முடைய இந்த நிமிஷத்தை தீர்மானிக்குதுன்னா நாம இப்ப செயல் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தடுத்த நிமிஷங்களை தீர்மானிக்கும். அப்ப நாம இப்ப என்ன செய்யறோங்கிறதுல கவனத்தை கொடுப்போம், சரியானதை செய்வோம், நல்லதை செய்வோம் அப்படிங்கிறது விவேகானந்த சாமியுடைய. அதாவது நம்ம என்னுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது சொல்ல போனா நான் தான், என் கையில தான் இருக்கு. முன்ஜென்மங்கள்ல என்னுடைய ஃப்ரீவில்ல நான் எப்படி பயன்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி பாவபுண்ணியத்தை சம்பாதிச்சேன். இனிமே நான் என்னுடைய ஃப்ரீவில்ல சரியான படிக்க பயன்படுத்தினேன்னா நான் புண்ணியம் மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவனா இருப்பேன், எனக்கு அதனால என்னுடைய வாழ்க்கை இன்பமயமானதாக மாறும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, புண்ணியம் பாவம் நமக்கு எந்த மாதிரி வாழ்க்கையில வரும் அப்படின்னா, பாவம் துன்பகரமான அனுபவங்களை தரும், புண்ணியம் இன்பகரமான அனுபவங்களை தரும். பாப்பஸ்ய பலம் நேயச்சந்தி பாபம் சதா குர்வந்தி மனுஷாக. அதாவது பாவத்தினுடைய பலன் அது துன்பம், அதை மனுஷன் விரும்புறது இல்ல, அதை எப்பவுமே பாவமே செய்துட்டு இருக்காங்க. புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் நே குர்வந்தி அப்படின்ட்டு சுபாஷிதம். புண்ணியத்தினுடைய பலன் இன்பத்தை எல்லாரும் விரும்புறாங்க, ஆனா புண்ணியத்தை செய்கிறது இல்ல அப்படின்னு அந்த சுபாஷிதம் சொல்லுது. அதனால நாம இதுவரைக்கும் என்ன நடந்தது, அதாவது நாம யாருக்கு பிறந்தோங்கிறதோ எந்த ஊர்ல பிறந்தோங்கிறதோ நம்முடைய உடல் ஃபீச்சர்ஸோ இதெல்லாம் நம்ம கையில இல்லை. ஒரு டான்ஸ்காரர் உண்டு கருப்பர், மைக்கேல் ஜாக்சன் நினைக்கிறேன், அந்த ஆள் பிறந்தது வந்து வெள்ளை கருப்பன்.
அவர் அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி தன்னுடைய முகத்தை எல்லாம் வெள்ளை ஆக்கிக்கிட்டாருமோ. இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நீங்க உங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாத்த முடியாது, உங்களுடைய முயற்சி அதை கை வைக்குது. ஆனா என்ன, அவர் கடைசியில் சாகும் போது ஏன் இறந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுனால வேற வெளித்தோல் வச்சிருக்கு, இந்த வெளித்தோல்கள் அலர்ஜி ஆகும், ஃபாரின் பார்ட்டிகளை உடம்பு ஒத்துக்காது. அப்ப அதுக்கு அலர்ஜியை மட்டுப்படுத்துறதுக்கு அவருக்கு சில மெடிசின் கொடுத்தாங்க, அந்த மெடிசினுடைய எஃபெக்ட்ல அவர் இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எது சொல்ல வரேன், இப்ப நாம என்ன மாதிரி உடம்பு ஃபீச்சர்ஸோட பிறந்திருக்கோங்கிறத கூட நாம இன்டர்வியூ பண்ண முடியும், இன்னைக்கு சர்ஜரி மூலமா எல்லாம் நாம மாற்ற முடியும். ஆனாலும் ஒரு அளவுக்கு நமக்கு அந்த சக்தி வந்திருக்கு, அதுக்காக வேண்டி நாம மொத்தமா மாத்த முடியும் கிடையாது. அப்ப நம்ம கையில ஒரு பங்கு இருக்கு. மேல வந்து யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறது என்னுடைய ஓட்டு தீர்மானிக்காம இருக்கலாம், ஆனா தீர்மானிக்கிறதுல என்னுடைய ஓட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதே மாதிரி நம்முடைய செயல்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல ஒரு பங்கு உண்டு. அதனால ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலகின்றி தாழாது உணர்ந்து போவர் அப்படிங்கிறது திருக்குறள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறது திருக்குறள். அதனால முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவுரையா இருக்கணும். நம்முடைய தலையெழுத்து எப்படி வேணா இருந்துட்டு போட்டு, என்னுடைய தலையெழுத்து படி நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. ஆனால் நான் எனக்கு தேவையில் பட்டுதா பட்டுந்தா நான் என்ன பண்ணலாம், அதை தாண்டறதுக்கு, அதை கடக்கிறதுக்கு, அதுல இருந்து வெளிவரதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது நாம சரியான முறையில் திட்டமிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்த ஜென்மங்களும் மாறி அமைகிறதுக்கு வாய்ப்பு. அடுத்த கேள்வி.